எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 1 ஜனவரி 2024 நாளுக்கானது. 1 ஜனவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1 ஜனவரி 2024. 1 ஜனவரி 2024. உலகிலேயே கருந்துளைகள் நியூட்ரான் பற்றி ஆராய பிரத்யேக செயற்கைக்கோளை கொண்ட 2வது நாடு என்ற அந்தஸ்தை எந்த நாடு பெற்றது? இந்தியா. இந்தியா. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளின் எடை என்ன? எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளின் எடை என்ன 469 கிலோ. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். கருந்துளை, நியூட்ரான், நட்சத்திரங்கள் போன்ற வானியல் நிகழ்வுகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் எனும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து சுமார் 650 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட உள்ளன. இதற்காக எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோகிராஃபி போலிக்ஸ் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் ஆகிய 2 சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அடுத்தது 5வது கேள்வி, உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனத்தில் 1வது அனைத்து மகளிர் இராணுவ பள்ளியை திறந்து வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். ஏவிஎஸ்எம் விஎஸ்எம் தளவாட பொருள்களுக்கான புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? கிரண் தேஸ்முக். ஒரே நேரத்தில் 108 இடங்களில் 4000 மக்கள் சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனையை எந்த மாநிலம் படைத்தது? இதுக்கு சரியான விடை குஜராத். மங்களூரு துணை காவல்துறையின் புதிய ஐஜியாக பதவியேற்றவர் யார்? அமித் சிங். 9வது கேள்வி, இலங்கைக்கு குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களின் 200 ஆண்டுகால நினைவுகளை கௌரவப்படுத்த சிறப்பு அஞ்சல் தலை, அதாவது சிறப்பு தபால் தலை எங்கு வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை டெல்லி. அப்போபிஸ் சிறுகோள் பூமியை நெருங்கும் நாளாக கருதப்படும் நாள் 13 ஏப்ரல் 2029.
2024 ஆண்டிற்கான புத்தாண்டை முதன் முதலில் கொண்டாடிய நாடு எது? 2024 ஆண்டிற்கான புத்தாண்டை முதன் முதலில் கொண்டாடிய நாடு எது? நியூசிலாந்து. ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன உருவாக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 1. ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய குடும்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 1. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட போட்டி எது? ஸ்குவாஸ். அது மட்டும் இல்லாமல் 1 ஜனவரி 2024 ஜப்பானில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ரிக்டர் அளவுகோல்ல 3.5 முதல் 7.6 வரை பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜனவரி 2024. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.